வாழ்க வளமுடன். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆடியோ ஃபைல்ஸா போட்டா நிறைய வீடியோஸ் போட முடியும் அப்படின்னு தோணுனதுனால சில ஆடியோ ஃபைல்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுங்க. ஸோ இன்று முதல் எனக்கு நேரம் கிடைக்கும் போது எளிமையான முறையில் ஆடியோ ஃபைல்ஸ் அதிகமா ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாழ்க வளமுடன். இப்ப வந்துங்க, ஒரு கல்வி அப்படிங்கிற விஷயத்துல பிரம்மச்சரிய கல்வி முறையை நம்ம எல்லாம் இழந்து விட்டு ஒரு பலவீனமான ஒரு சமுதாயமாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நான் மட்டும் இல்ல, சிவானந்தர் முதல் கொண்டு பலரும் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை, அதாவது வந்து நம்முடைய சொல்லுவாங்களே குலக்கல்வி முறை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அது வரையிலுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது எந்த மாதிரி ஒழுங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறு உதாரணம் காட்டுறங்க. அதுக்காக நம்ம குலக்கல்வி முறையை ஆதரிக்கிறோம், இந்த வர்ணாசிரம கல்வி முறையை ஆதரிக்கிறோம், இந்த கல்வி முறையை ஆதரிக்கிறோம், அந்த கல்வி முறையை ஆதரிக்கிறோம், அதெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு நம்ம எதையுமே ஆதரிக்கல, ஒரு அடிப்படை விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலான் இருக்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயம், சில உதாரணங்களோடு நான் சொல்றேன். அப்போ நம்ம என்ன இழந்திருக்கோம், அப்பதான் எதைய சரி பண்ணணும், எதைய சரி பண்ணா நம்ம வலிமையான மக்களா மாறலாம் அப்படிங்கறதுக்காக சில விஷயங்களை பார்க்கணும். கண்டிப்பா இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்க. வாழ்க வளமுடன். இப்ப வந்துங்க, ஆண் மயில் பெண் மயில்கள் இருக்கு. ஒரு ஆண் மயிலுக்கு 10-15 பெண் மயில்கள் சுத்தி வந்துட்டு இருக்கும். ஒரே சேவலுக்கு 10-15 கோழிகள் இருக்கும். நான் பலமுறை இந்த மாதிரி உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு கிடாய் ஆட்டிற்கு 30-20 பெண் ஆடுகள் இருக்கும், அதாவது இனத்தை பெருக்குவதற்காக. அப்போ அவை அனைத்துமே தன்னுடைய ஆற்றலை, உயிராற்றலை வந்து குழந்தை பெற்றுக்காக மட்டும்தான் செலவு பண்ணும். அந்த நம் சித்தர் சொன்ன மாதிரி, மாடேதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனிதனுக்கு அவ்வளவும் தெரியாதப்பா அப்படின்ட்டு மனிதன் இன்பத்தை நோக்கி ஓடுறான். ஆனா மற்ற மிருகங்கள் எல்லாமே மனிதனை விட பெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவை வந்து உண்மையிலேயே என்ன பர்பஸுக்காக தன்னுடைய உடல் உறுப்புகளை இறைவன் கொடுத்துருக்கிறானோ அந்த பர்பஸுக்காக தான் பயன்படுத்துது. ஆனா நம்ம எல்லாம் கொஞ்சம் மாறி போயிட்டோம். சரி, அதுக்கு போறதுக்கு முன்னாடி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது அடிப்படை, இந்த பேஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயம் உருவாவதற்கு. நாளைக்கு நான் இல்லாம போலாம், யாருமே இல்லாம போலாம், ஒருவேளை இந்த வீடியோஸ் பாக்குறவங்க ஒரு சிலர் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க இந்த விஷயத்தை அடிப்படையை எடுத்துக்கணும். ஆண் மயில் அப்படின்னா அதுக்கு விசேஷ குணங்கள் உண்டு. எந்த மாதிரி குணம்னா, அது தோகையை விரிக்கும், மழை வரும் காலங்களில் தோகையை விரிக்கும், ஒரு குறிப்பிட்ட விதமான சத்தம் எழுப்பும், அது உணவை வந்து தேடி கொடுக்கும் பெண் மயில்களுக்கு. அப்போ அதற்கான இயற்கையான விசேஷ குணங்கள் பலதும் இருக்கும். அதே மாதிரியே பெண் மயில்களுக்கும் விசேஷமான குணங்கள் இருக்கும். அந்த குஞ்சுகளை பேணி காப்பது, சரியான காலநிலை பார்த்து கூடுவது, இது போல பல விசேஷமான குணங்கள் பெண் மயில்களுக்கு இருக்கும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ஆண் மயில்களுக்கும் பெண் மயில்களுக்கும் கல்வி நிலையங்களை திறந்து பாடம் எடுக்கலாம்னு வைக்கிறேன். ஒரு பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருமே ஒரு மயில் இனமா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆண் மயிலுக்கு பெண் மயிலுக்குன்ட்டு நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கணும், நீங்களே ஒரு பேசிக்கா யோசிச்சு பாருங்க. ஆண்மயிலுக்கு விசேஷமாக இருக்கும் குணங்களை குரூம் அப் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அது என்ன மாதிரி குணமா இருக்கும், அது வந்து மழை காலங்கள்ல இப்படி எல்லாம் தொகை விரிக்கணும், அப்போ இப்படி எல்லாம் வந்து சரி விகித உணவுகளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்கு செயல்பாடுகள் செய்யணும் அப்படின்ட்டு, அப்புறம் தற்காத்துக் கொள்வது எப்படி, அப்படி அது போல பல ரகசியமான விஷயங்களை எல்லாம் ஆண் மயில்களுக்கே உரித்தான விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அதை வலிமையானதை மாத்துறது ஆச்சுங்களா? அதுதான் கல்விங்கிறது. அதேதான் ஒரு கோழி இருக்குன்னு வைங்களேன். கோழிக்கு வந்து சேவல் இருக்கு, கோழி இருக்கு. இதுல சேவலுக்கு அப்படிங்கிற விசேஷ குணங்கள் உண்டு. அந்த சேவல் என்ன பண்ணும், இந்த இத்தனை மணி ஆனா கொக்கரை கோணு கூவும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அனைத்து கோழிகளுக்கும் எங்க போய் உணவு எடுத்துக் கொள்வது, எங்க போய் சாப்பிடுறது, அப்போ எப்படி லீடரா இருக்கிறது ஒரு குரூப்ல. ஒரு 10 சேவல் இருக்கலாம், 100 கோழிகள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் தலைவர் மாதிரி ஒரு சேவல் சுத்திட்டு வருவாரு, அந்த மாதிரி எப்படி இருக்கிறது அப்படின்ட்டுங்க.
ஒரு மிக மிக ஆழமாக அந்த சேவலுக்கே உரித்தான பல்வேறு குணங்கள் உண்டு. அதுல இருக்கிற எந்த குணமுமே கோழிகளுக்கு பொருந்தாது. கோழிகளுக்கு முட்டை எப்படி வைக்கிறது, அடை காக்கிறது எப்படி, அப்போ ஒரு 25 நாள் 28 நாள் எப்படி வந்து முட்டைகளை வச்சு அடை காத்து குஞ்சுகளாக பொறித்தெடுப்பது அப்படின்னு கோழிகளுக்கு இருக்கிற விசேஷ குணங்கள் பல. அதே குரூம் அப் பண்ற மாதிரியான கல்வி முறை கோழிகளுக்கு பாடம் எடுக்கிறோம் அப்படின்னா, சேவல்களுக்கு பாடம் எடுக்கிறோம்னா அதுக்கு தகுந்தாற் போல. இப்போ நம்முடைய முன்னோர் கல்வி முறை இப்படிதான் இருந்துச்சுங்க. அதாவது ஆண்களுக்குன்னு இருக்கிற விசேஷ குணங்கள் பல உண்டு, அதே மாதிரி பெண்களுக்குன்னு இருக்கிற விசேஷ குணங்கள் பல பல. அப்போ ஆண்களுக்குன்னு இருக்கிற விசேஷ குணங்களுக்கு தகுந்தாற் போல தற்காப்பு கலைகள், 64 கலைகள், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், எப்படியெல்லாம் தன்னை தற்காத்துக்கொள்ளணும், எப்படியெல்லாம் தன்னை குரூம் அப் பண்ணணும், எப்படியெல்லாம் வலிமையான மனிதனா மாறணுங்கிறதுக்கு சொல்லி கொடுத்ததற்கான கலை. அதுலேயே எக்ஸ்ட்ரீமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொழில்களை வந்து மெருகேற்றி மெருகேற்றி, அதிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பல தலைமுறைகளுக்கு தந்தையார் ஒரு விஷயத்துல வலிமையா இருந்தா அதில் குழந்தையும் வலிமையா இருக்கும். அப்போ தலைமுறை தலைமுறையாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, ஒரு குறிப்பிட்ட தொழிலை கற்றுக் கொடுப்பதற்காகவே குருகுலங்கள், அதற்கு தகுந்தாற் போல வாரிசு வழியாக பரம்பரை பரம்பரையாக 7ஆம் தலைமுறை 8ஆம் தலைமுறைன்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஏலியன்ஸே வந்து செஞ்சாங்களா அப்படின்னு வெளிநாட்டவர்கள் கண்டு அதிசயிக்கும் அளவுக்கு பல விஷயங்களை நம் முன்னோர்கள் இங்க சாதிச்சு வச்சிருக்காங்க. கல்வி முறைங்கிறது இந்த மாதிரி. பெண்களுக்கு வந்து என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், பெண்களுக்கு வந்து நடனம், அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு துணையாக இருந்து அந்த குடும்பத்தை வந்து எப்படி வந்து பெருக்குவது, அப்புறம் வந்து அந்த குடும்பத்தை நிர்வாகம் செய்வது எப்படி, அப்புறம் அதற்கு தகும் பெண்களுக்கே உரித்தான பல விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம், ஆண்கள் கல்வி முறை இப்படியே இருக்கிறதுனால நான் அதை பற்றி அதிகமா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கலை நயம் எடுத்துக்கங்க, ஒரு கோலங்கள் ஆகட்டும், டிராயிங்ஸ்ல எல்லாம் எக்ஸ்பர்ட் பெண்கள் தான். சோ இது போல பல விதமான ரகசிய கலைகள் வந்து பெண்களுக்குமே இருக்கு. அப்போ அது போல பெண்களையும் மெருகேற்றி கொண்டு வர்றது பெண்களுக்கான கல்வியா இருக்கும். ஆண்களுக்கான கல்வி தொழில் ரீதியாக போற மாதிரி இருக்கும், ஆன்மீக ரீதியாக. இப்படிங்க ஒரு கல்வி அப்படிங்கறது ஒரு எப்படி வந்து இப்ப ஒரு கோழியையும் சேவலையும் ஒரே இடத்துல போட்டு ஆச்சுங்களா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அவைகளுக்கு பயனே அளிக்காத விஷயத்தை அதன் மனதில் பதிய வைக்கிறோம் அப்படிங்கும் போது அப்போ அது எப்படிதான் அது தன்னை மேம்படுத்திக் கொள்ளும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற கல்வி முறை அது ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் ஒரே வகுப்புக்குள்ள போட்டு ஒரே மாதிரியான யூனிஃபார்ம்களை போட வச்சுட்டு பொதுவாக 10வது வரைக்கும் படிக்கிற விஷயங்கள் வாழ்க்கையில எப்பவுமே பயனளிக்காது. கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் மற்றும் மொழி பாடங்களை தவிர எதுவுமே வாழ்க்கையில் பயனளிக்காத விஷயங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து சொல்லித்தர மாதிரியாக விஷயங்கள் சொல்றது, அரசியல் விஷயங்களை புகுத்தி வைக்கிறது, வாழ்க்கைக்கு பயன்படாத விஷயங்களாக பதிய வைக்கிறது. சோ இப்படிப்பட்ட கல்வி முறையில் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னாங்க, இது போல நம் முன்னோர்கள் வழிவந்த கல்வி முறைங்கிறது இப்படிதான். இப்ப ஒரு ஆண் சேவல்னா அதற்கு தகுந்த அதை மெருகேற்றுற மாதிரி, பெண் கோழிகள்னா அதற்கு தகுந்த மாதிரி மெருகேற்றுவதை போல ஒவ்வொருவருக்கும் ஆண் என்றால் அதற்கான இயல்பு, பெண் என்றால் அதற்கான இயல்பு, அதற்கான கல்வி முறை அப்படிங்கறது வரும்போதுதான் அந்த சமுதாயம் வலிமையோடு இருக்கும், மற்ற சமுதாயங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும். வெளிநாட்டவர்கள் நம் நாட்டுக்கு வெள்ளைக்காரன் வந்து ஆட்சிக்கு நாட்டை பிடிக்கிறதுக்கு இங்க வரும்போது அவன் வந்து யாரோ ஒரு 1700களில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னானுங்களாமா, நான் வந்து இந்தியாவில் தெற்குலிருந்து வடக்கு வரைக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், ஆனால் ஒரே ஒரு பிச்சைக்காரனையோ ஒரே ஒரு படிப்பறிவு இல்லாதவனையோ ஆச்சுங்களா ஒரே ஒரு கடனாளியையோ நான் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. அது ரெக்கார்டில் இருக்கு. ஆனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இது பாருங்க நீங்களும் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான், இது அந்த அளவுக்கு நம் முன்னோர்கள் கல்வி முறை வலிமையாகவும் ஸ்ட்ராங்காகவும் தான் இருந்திருக்கு. சரி, இப்போ இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, பிராய்லர் கோழிகள் இருக்கு, நாட்டுக்கோழிகள் இருக்கு. பிராய்லர் கோழிகளை கறிக்கோழிகளை வந்து ஒரு ஒரு செட்டில் போட்டு வளர்த்துறாங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஆண் கோழி பெண் கோழி இல்ல ஏதாச்சும் வித்தியாசம் அதுக்கு சொல்லித்தரணுமா?
இது இன்னும் வேண்டியது இல்லை. இஷ்டத்துக்கு வந்து அதனுடைய ஹார்மோன்களை மாற்றம் செய்வதற்கு தகுந்தாற் போல ஊசிகளை குத்தி 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 அதை அதை கெமிக்கல்களால் அதை நிரப்பி ஆண் கோழி பெண் கோழிகள் வித்தியாசம் இல்லாமல் வெறும் கறிக்காக வளர்த்துவது போல 45 நாள்ல டெலிவரி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்முடைய குழந்தைகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மாறி மாறி வணிக மருந்துகளை அந்த மருந்தின் உள்ளீடாக என்ன இருக்குதுன்னே தெரியாம பல விதங்கள்ல நம்முடைய பாரத தேசத்துல நம்முடைய மருத்துவத்தில் இருந்து வராத விஷயங்களை கெமிக்கல்களை நம் குழந்தைகளுக்கு உடலில் எல்லாமே செலுத்தி செலுத்தி அந்த குழந்தைகள் ஆண் பெண் பாகுபாடே இல்லாத அளவுக்காக ஒரே மாதிரியான எப்படி பிராய்லர் கோழிகளை அடைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கல்வி முறைகளுக்குள்ளாக அடக்கி அவங்க பெருசாகி வரும்போது நல்லா பாருங்க செய்திகள்ல திரைப்படங்கள்ல எல்லா விஷயங்களையுமே ஓரின சேர்க்கை. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரிந்து போறது மனப்பிறழ்வு, ஆண் ஆணா வளர்றது இல்ல பெண் பெண்ணா வளர்றது இல்ல. அப்போ அவரவர்களுக்கு உண்டான இயல்பு தன்மை திரிந்து போய் வளர்றவங்க இப்ப எத்தனை பேர் ஆயிட்டாங்க இந்த சமுதாயத்துல ஆச்சுங்களா. இதெல்லாம் வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து உண்மையிலேயே நீங்க வலிமையாகணும்னு விரும்புறீங்களா? உங்க பிரம்மச்சரிய கம்யூனிட்டியில இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 48 நாள் ஒழுக்க பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்த பிறகு ஆண் அப்படிங்கிற ஒரு ஆண் தன்மை அப்படிங்கறது அதிகரிக்கும், வலிமை அப்படிங்கறது அதிகரிக்கும். அப்போ அதை பேஸா வைத்துக் கொண்டு ஆண்களுக்கே உரித்தான பல விதமான குரூமிங்கு ஆய்வு கொள்ள வேண்டிய இந்த கலைகள், ஜிம்முக்கு போறேன், இந்த தற்காப்பு பயிற்சிகளை கற்றுக்கொள்கிறேன், இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர போறது இல்ல ஆச்சுங்களா. உங்களை நீங்களாகத்தான் குரூம் அப் பண்ணிக்கணும். ஏன்னா சமுதாயம் பொறுப்பெடுத்து கொண்டு இந்த காலம் போயிட்டு இப்போ வந்து சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயங்களை விட தேவையற்ற விஷயங்களை மட்டுமே நம்ம திணித்து கூட்டிட்டு போற மாதிரி ஆயிப்போச்சு ஆச்சுங்களா. அப்போ நம்ம சொல்றது ஒரு சிலருக்கு உடன்பாடு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மையான சில ரகசியமான விஷயங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து பிராய்லர் எனக்கு நிறைய கோழிகளை கட்டி மேய்க்கணும், நிறைய கோழிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான கோழிகள் இருக்கு, நிறைய செம்மறியாடுகள் இருக்கு. இப்ப நான் அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல அதனை மட்டுப்படுத்தி பலவீனப்படுத்தி எல்லாமே ஒண்ணுதான், அது என்ன ஆம்பளை கொம்பளை எல்லாத்துக்கும் ஒன்னா போடு, அப்புறம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே விதமான. இப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னதுன்னா யோசிச்சு பாருங்க, ஆண் பெண் அப்படி இரண்டு விஷயங்களும் ஒன்றாக இருக்கும் போதே பஞ்சம் நிற்கும் பக்கத்திலேயே இருக்கும் போதே சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா இந்த அதாவது மனப்பிறவுகளை உண்டாக்கும் விஷயமா காதல் நட்பு அது இதுன்ட்டு இது தொடர்பாகவே திரைப்படங்களை எடுத்து கொடுத்து அப்போ திரைத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே முக்கியத்துவம் படுத்தி படுத்தி ஊக்குவித்து கொண்டுட்டு வர மாதிரி கொண்டுட்டு வராங்க இல்லைங்களா. ஆனா ஊக்குவிக்காத மாதிரி இருக்கும். ஆனா பெரும்பாலான விஷயங்கள் வந்து திரைத்துறை மூலமாகவும் நாடகங்கள் மூலமாகவும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. சாதாரண ஒரு மனிதன் வந்து ஒரு திரைப்படத்தை எடுத்தோ அல்லது ஒரு எப்படி சொல்லாங்க ஒரு நாடகங்களை வந்து மக்கள் அனைவரிடம் கொண்டு போய் சேர்த்துடவே முடியாது. இப்போ நமக்கு பார்த்தா தெரியும் நம்ம சேனல்ல எத்தனை பேர் பாக்குறாங்க வீடியோ பாக்குறாங்க அப்படின்னு. ஒரு சாதாரண மனிதன் ஒரு நல்ல விஷயத்தை சொல்றது அத்தனை பேர் கேட்டு விடவும் முடியாது, கேட்கறதும் இல்லை ஆச்சுங்களா. இப்ப வந்து நிறைய தந்தைமார்கள் நம்ம பேசுறது கேக்குறீங்க, நிறைய இளைஞர்கள் அடுத்தடுத்த சமுதாயத்தை உருவாக்குபவர்களும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட எல்லாம் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், அதாவது ஆண் அப்படிங்கும் போது ஒரு ஆண் மயில் எப்படி தோகையை விரித்தாடுமோ, ஒரு சேவல் எப்படி கொக்கரக்கோ என்று கூவுமோ, அதற்கான தனிப்பட்ட குணநலன்கள் உண்டோ, எப்படி வந்து அந்த கோழியை எப்படி பாதுகாக்கும் அப்படின்ட்டு இருக்குதோ, அது போலவே பெண் என்னும் கோழிகளுக்கும் பெண் கோழிகளுக்கும் பாத்தீங்கன்னா அதற்கான இயல்பு அது வந்து ஆண் சேவல்களால் முடியவே முடியாது ஆச்சுங்களா. அது வந்து 21 நாள் தவம் இருக்கிறது மாதிரி வச்சு அடகாக்குறது வந்து எதுவுமே வந்து சேவல்களால் இயலாது. ஆனா சேவல்கள் செய்யும் விஷயங்கள் பெண் கோழிகளால் இயலாது ஆச்சுங்களா. அப்போ ஆண்களால் இயலும் பல விஷயங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு போய் அதுவும் பிரம்மச்சரியத்திலிருந்து தளர்ந்து பலவீனர்களாகி தன்னுடைய உயிரணுக்களின் வலிமை கூட தெரியாது. ஏன் ஆடு மாடு கோழி இவைகள் கூட தன் பர்பஸ் தெரிஞ்சு தன்னுடைய இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடும் போது, எனக்கு ஒரு சகோதரர் இமெயில் அனுப்பியிருந்தார், ஆனா டெய்லி வந்து நான் வந்து உயிராற்றலை வந்து நான் கொடுக்கணும், நீண்ட நேரம் வந்து என்னுடைய அந்த இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடணும், இது பார்க்கும்போது எனக்கு பாவமா இருந்துச்சு
இது வந்து எப்பேற்பட்ட சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ ஒரு 100 பெண்கள் ஒரு ஆண் இருக்கும்போது 100 பெண்களை வந்து பிரெக்னன்சி பண்ண முடியும் ஆச்சுங்களா. 100 பெண் வந்து சாரி, நான் வந்து ஆடு மாடு போல சொல்றேன், தவற எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். அதாவது வந்து ஒரு ஆண் மகன் தினம் தினம் உயிராற்றலை விரயம் செய்யறான் அப்படிங்கும் போது ஒரு பெண்ணின் கரு காலம் வந்து 9 மாசம் வைங்களேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு கரு கூடி ஒரு பெண்ணுக்கு வந்து 9 மாசமா இருக்காங்கன்னா, அப்போ ஒரு ஒரு நாளுமே ஒரு மனிதன் தன்னுடைய உயிராட்டலை விரயம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னா 9 மாசத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கங்க, ஒரு மனிதன் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பெண்களையாயினும் தொடர்ந்து, ஒரே ஒரு ஆண் 100 பெண்களையாயினும் தொடர்ந்து வந்து கரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துட்டே வர முடியும். அப்போ யோசிச்சுக்கோங்க, இப்போ நம்ம என்ன பண்றோம், சுய இன்பம் அப்படிங்கிற பேர்ல தினம் தினம் உயிராட்டலை விரயம் செய்யறது, ஒரு ஒருத்தரும் விதவிதமான ஆபாச விஷயங்களை பார்த்து பார்த்து தவறான வழியில போறது, ஒவ்வொருத்தரும் 100 மனைவி 150 மனைவிகளை வச்சிருக்கிறது சமம் ஆச்சுங்களா. அப்போ அப்ப எவ்வளவு பலவீனமாகும் உடல், எவ்வளவு பலவீனமாகும், அது எவ்வளவு பெரிய சாபம் ஆச்சுங்களா. ஆகவே ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து எல்லா விதங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு நெறிமுறைகள், இவ்வளவு கலைகளை வளர்த்து ஏன் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா பிரம்மச்சரியத்தினாலதான். வித்து கட்டி வாழும்போது வித்தை கைவரப்பெறும் ஆச்சுங்களா. அப்போ நீங்க வித்தையை பிடிக்க வேண்டும் என்றால் வித்து வானாக நம்முடைய நம் உடலில் இருக்கும் வித்து சக்தியானது மேல் நோக்கி சென்று வான் வின் மையத்தை, அதாவது வந்து அதை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்சு கொண்டிருக்கும் மனிதன் கற்றுக்கொள்ளும் கலை, அந்த கலைக்கு அவன் வித்துவானாக மாறிவிடுவான் அப்படின்ட்டு நம்முடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து நாத்திகர்கள் பேசுவதற்கான மொழியே கிடையாது ஆச்சுங்களா. தமிழ் மொழியை பற்றி பேசுறாங்க அப்படிங்கிறது, தமிழ் மொழியை சொல்லி கொடுக்கறாங்க இல்லைங்களா, அவங்களே நாத்திகம் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழே தெரியலன்னு அர்த்தம் ஆச்சுங்களா. தமிழ் மொழி முழுக்க முழுக்க ஆன்மீக மொழி, முழுக்க முழுக்க சிவனாராலே அளிக்கப்பட்ட மொழி அகத்தி இருக்கு. அப்போ ஒரு ஒரு வார்த்தையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் மட்டுமே இருக்கிற இந்த மொழிய நாத்திகர்கள் தான் பெரும்பாலும் பேசிட்டு, கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு தமிழை வந்து இகழ்ந்து பேசிட்டு தமிழை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாலே அவங்க ஏதோ ஒரு அடிப்படை தெரியாமல் தான் தமிழை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. ஆகவே கல்வி அப்படிங்கிறது வந்து நம்முடைய வித்து சக்தியை மேம்படுத்தி ஆண்களுக்கு ஸ்பெஷலான எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கணும். எப்படி ஒரு சேவலை குரூம் அப் பண்ணி இந்த சமுதாயத்துக்கு பயன்படும் வகையில், எப்படி இந்த உங்களுக்கு தெரியும் சேவலை குரூம் அப் பண்றவங்களுக்கு பலரும் இது பார்த்துட்டு இருக்கிறவங்க கட்டு சேவல்னு சொல்லுவாங்க, சண்டைக்காக சேவல்கள், அதுக்குள்ள கோழிகளையெல்லாம் விட மாட்டாங்க, அதுக்கு சேவல் தான் சண்டை சேவல் அப்படின்ட்டு, அதுக்கு தனியான முறையில் பயிற்சி கொடுத்து ஸ்பெஷலா வளர்த்துவாங்க. கோழியை அதுக்குள்ள கொண்டு வந்து வளர்த்த முடியுமா, கோழியை கொண்டு வந்து சண்டை சேவலாக வளர்த்த முடியுமா சொல்லுங்க. அப்படி அரசு வளர்த்திட்டாங்கன்னா நான் 10 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கறேன். கோழி அப்படிங்கறது அதனுடைய இயல்பு வேற, அது வந்து மொட்டை எப்படி வைக்கிறது, அதுக்கு தகுந்த இடம், அதுக்கு தகுந்த கல்வி முறையே வேற, சேவலுக்கான கட்டு சேவல்களுக்கான இதே வேற. இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஆண்கள் பிரம்மச்சரியம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு மட்டுப்படுத்தி பலவீனம் பண்ணி வச்சுட்டு, பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, சமமா இருந்துட்டு போட்டோம், ஆனா ஆண்கள் குரூம் அப் பண்ணுவதற்கான வழி இது அல்ல, ஆண்களை பலவீனப்படுத்துறது தான். ஆகவே ஒவ்வொரு உயிருக்கும் ஆண்னா அதுக்கான ஸ்பெஷல் இருக்கு, பெண்ணா அதுக்கான ஸ்பெஷல் இருக்கு. கல்வி முறைகளில் பெற்றோர்களா இருக்கிறவங்க நான் உங்களுக்கு சொல்ற ஒரே அறிவுரை இதுதான், தன்னுடைய குழந்தைகள் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் இருக்கிறாங்களான்னு பார்க்கணும், நம்பர் ஒன். அடுத்தது கல்வி, தற்கால கல்விகள்ல பெரிய அளவுல ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற தேவை கூட இல்லைங்க, ஹோம் ஸ்கூலிங், வீட்டிலிருந்தே கல்வி அப்படிங்கிற அளவுல அவர்களுக்கு உண்மையிலேயே என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா கணிதமும் மொழியும் கணிதமும், அப்புறம் அறிவியல் எல்லாம் நம்ம மக்கள் வந்து எளிமையா கற்றுக்கொள்வாங்க. மொபைல் போன் இருந்தா போதும், எனக்கு என்ன எந்த அறிவியல் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறனோ அந்த அறிவியல கலைகளா கத்துக்கலாம் ஆச்சுங்களா. 64 கலைகளையும் போய் இப்ப குதிரை ஏற்றம் எல்லாம் கத்துக்கணுங்கிறது இல்லையில, அதுக்கு பதிலாக அவங்க ஒரு எலக்ட்ரிக் எப்படி பண்றது, எல்லா ஒவ்வொரு விஷயங்களையுமே கற்றுக்கொள்ள முடியும், எளிமையாகவே கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே
பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை குரூம் அப் பண்றவங்க, அவங்களுடைய வித்து சக்தியை காத்து உங்கள் தொழில் சார்ந்து, ஒரு தந்தையார் நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்து மாணவர்களின் ஆர்வத்தை சார்ந்து ஆச்சுங்களா. அப்போ நீங்க அதுக்கு ஸ்பெஷலான கோச்சிங்ஸ் கொடுத்து அனுப்பி படிக்க வச்சீங்க அப்படின்னா அது பெரிய ரொம்ப நாளெல்லாம் இருக்காதுங்க, ஒரு 6 மாச கோச்சிங் இருக்கும் சரிங்களா. ஒரு கம்ப்யூட்டர் கத்துக்கணும்னா கம்ப்யூட்டர் மட்டும் கத்துக்கிறதுக்கு கிளாஸ்ல போனா எவ்வளவு நாள் கோச்சிங் இருக்கும் ஆச்சுங்களா, 6 மாசம் அவ்வளவுதான் இருக்கும், 1 வருஷம் மேக்சிமம் அவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரியே தான் ஒரு நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புற ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு நாள் கோச்சிங் இருக்கும், முழுமையான கிளாஸுக்கு போனோம்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள கற்றுக்கொள்ளலாம், பூராமே கத்துக்கலாம். டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கிளாஸுக்கு போறதுனாலதான் லேட் ஆகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட கலையை கற்றுக்கொள்வதற்கு அதிகபட்சம் 6 மாசம் 1 வருடத்துக்கு மேல் ஆகாது, ஒரு தற்காப்பு கலையாகட்டும். சோ ஸ்பெஷலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையை நீங்க கேர் பண்ணி க்ரூம் பண்ணி வளர்த்துனீங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே ஒரு மிகச்சிறந்த முன்னோடியாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. இது எனக்கு தோணிய சின்ன சின்ன கருத்துக்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் வலிமையோடு பயணிப்போம். வாழ்க வளமுடன்.